ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யுஎஸ்ஏ. ஸோ இன்னைக்கு வந்து யூஸ்வலாக வந்து போட்டோ எடுக்கிறது சோம்பேறித்தனால இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போறணும். அந்த அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்துருவேன். இன்னைக்கு எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரெண்டு பேர் வந்து குக்கிங் சேலஞ்ச், 5 மினிட்ஸ் குக்கிங் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாச்சும் சும்மா சாதாரணமாக பண்ணனா நல்லா இருக்காது, ஏதாச்சும் நல்லா பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மண்டெல்லாம் குழம்பிடுச்சு. அதுக்காக ஷாப்பிங் போகிறேன் இப்போ நான், போகிற வழியிலே இந்த வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா சிக்னலை நின்றுட்டு இருந்தேன். அப்படியே எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். ஸோ யார் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் கொடுத்தவங்க வந்து மாதவி கார்த்திக் விலாக், அவங்க வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். விலாக் போடுவாங்க, குக்கிங் ரெசிபிஸ் போடுவாங்க, டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் போடுவாங்க. அவங்க சேலஞ்ச் அப்போ கூட மேகி வச்சு ஏதோ பேல் பூரி மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் ஏதாச்சும் வித்தியாசமாக நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லேட்டாக ஆயிடுச்சு. அந்த லேட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர், மெட்ராஸ் டு பாரிஸ் விலாக் சிஸ்டர், அவங்களும் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரி பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போது ரெண்டு பேருக்காகவும் என்னோட சேலஞ்ச் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்காக ஏதாச்சும் வாங்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நீ ஷாப்பிங் வந்திருக்கேன். வாங்கிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு நல்ல ரெசிபியா சீக்கிரமா அப்லோட் பண்றேன். இந்த சேலஞ்ச் வந்து நான் யாருக்காச்சும் மறுபடியும் பாஸ் பண்றேனா இல்லையா அப்படின்னு வீடியோ கடைசியில் பாருங்க. நான் இது வரைக்கும் நான் யோசிக்கல, யோசிச்சேன்னா பின்னாடி சொல்கிறேன். அண்ட் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ காஸ்கோ வந்திருக்கோம். ஸோ காஸ்கோவில் வந்து ஒரு வாட்டர் மெலனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ், 450 ரூபா. அடுத்து வந்து ஆரஞ்சு, அது வந்து ஒரு பேக் ஃபுல் ஆஃப் ஆரஞ்சு, குட்டி ஆரஞ்சு, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்கின் வந்து நல்ல தின் ஸ்கின்னாக இருந்ததுனால ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ 525 ரூபா அந்த ஒரு பேக் ஆஃப் ஆரஞ்சு. அடுத்து ஆப்பிள் வந்து ஆர்கானிக் காலா ஆப்பிள். யூஸ்வலாக நாங்கள் கிராக்கரில் ரெட் டெலிஷியஸ் வாங்குவோம். இந்த தடவை சரி கிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, குட்டி ஆப்பிள் இருந்துச்சேன்னு வாங்கினோம். ஸோ இது ஒரு பேக் வந்து 277 ரூபா. அப்புறம் வந்து கிராக்கரில் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ஃபிஷ்ஷு வாங்கலாம், ஃபுல் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். ஸோ சீ பேஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சீ பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுவா மீன், தமிழில் வந்து கொடுவா மீன். ஸோ இது வந்து 1200 சில்லற அந்த ரெண்டு மீன் மட்டும். அடுத்தது வந்து பட்டர், 585 ரூபாய். அந்த ஒரு நாலு பேக் இருக்குமா, எத்தனை இருக்கும், ஸோ நாலு பேக் பட்டர். அடுத்து இந்த ஸ்நாக்ஸ் வாங்கின மோசரெல்லா ஸ்டிக்ஸு, உள்ளே ஃபுல்லாக சீஸ் தான் இருக்கும். அடுத்தது வந்து குட்டி குட்டி ப்ரானு, இதை பார்த்திங்கன்னா 1100 சில்லற. இது வாங்கினதே இல்லை, எங்கள் அக்கா வீட்டில் சாப்பிட்ருக்கேன். ஸோ சாப்பிட்லான்னு சொல்லி இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வைஷாந்தி இப்போல்லாம் பன்னு சாப்பிட்றான்னு சொல்லி இந்த பன்னு வாங்கினேன். இந்த ரெண்டு பேக்கெட் பன்னு வந்து 412 ரூபா. அப்புறம் வாயில் அடிக்கடி புண்ணு வருதுன்னு சொன்னாலும் எங்கள் அக்கா கேட்டால் மல்டி விட்டமின் கொடு அப்படின்னு இதை சொன்னாங்க. அதனால் இந்த மல்டி விட்டமின் 976 ரூபாய். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் முடியுமோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சீக்கிரமா 5 மினிட்ஸ் சேலஞ்ச், குக்கிங் சேலஞ்ச் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கலான்னு பார்த்தேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து கொடுவா மீன், சீ பேஸ்னால் கொடுவா மீன் தமிழில், ஃபுல் ஃபிஷ்ஷு, பார்க்கவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். சமைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் இந்த ப்ரானும் வந்து ரொம்ப குட்டி குட்டி ப்ரானு, எங்கள் அக்கா வீட்டில் வந்து அவதோ தேங்காய் பால்லாம் ஊற்றி ஏதோ ரெசிபி செஞ்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ வைஷாந்துக்கும் ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி எதுலையாச்சும் சும்மா சும்மா அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரானும் வாங்கியாச்சு. பார்த்தா அதில் ரெண்டு செல்பை, அங்கே ஒரு செல்பை இங்கே ஒரு செல்பை டேட் போட்டிருக்கு, அது என்ன கணக்குன்னு தெரில.
ஃப்ரீசரில் வச்சா எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தாச்சு. என் பண்ணும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேக் இல்லை, ரெண்டு பேக் ஃபுல்லாகவே இருந்துச்சு. சரி இவன் சாப்பிட்ருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்கிட்டேன். என் பட்டர் வந்து நெய் காய்ச்சறக்கு ஒரு ஒரு அந்த ஒரு பாக்ஸ் போட்டு காய்ச்சணுன்னா ஒரு ஹாஃப் பாட்டில் வரும், அது நமக்கு நல்லா கொஞ்சம் வரும். அப்புறம் ஆப்பிள், இந்த ஆரஞ்சு வந்து நல்லாவே இருந்துச்சு. சிலதில் வந்து ஸ்கின் வந்து திக்காக இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுதான் அந்த மல்டி விட்டமின் கம்மிஸ். அவங்க அப்பா அவன் சாப்பிடுவானா மாட்டானான்னு பயந்துகிட்டே வாங்கினாரு. தேங்காட் அவன் டெய்லியும் ரெண்டு சாப்பிட்றான். அண்டு ஐஸ்கிரீம் ட்ரம் ஸ்டிக் வாங்கினோம். டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று எடுத்து சாப்பிட்றது அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் மோசரலா ஸ்டிக்ஸு செஞ்சும் பார்த்தாச்சு, உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் வாட்டர் மெலன் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, டேஸ்ட்டும் இல்லை கலரும் இல்லை. அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி வெனடா கிச்சனில் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஸோ நிறைய டப்பா போட்டிருந்தாங்க, அதில் ரெண்டு டப்பா எடுத்து வந்தாச்சு. ஸோ இதான் அந்த மோசரெல்லா ஸ்டிக்ஸு. 365 டிகிரி ப்ரீஹீட் பண்ணி ஒரு 6 to 7 minutes தான் வச்சா உடனே ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெகட்டி பண்ணலாம், கார்லிக் ஷ்ரிம்ப் ஸ்பெகட்டி பண்ணலான்னு சொல்லி தண்ணி காய வச்சு கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டுட்டு ஸ்பெகட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லாவே குக் ஆகி தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இது வந்து வீட் ஸ்பெகட்டி, அதனால் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். மைதா கிடையாது வீட்டுங்கிறனால. சரி ஓகே, கலரும் அதனால தான் வந்து ஒயிட் கலராக இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது. வைஷாந்துக்கும் ஸ்பெகட்டின்னு ரொம்ப பிடிக்கும், பெப்பா பிக்ல அடிக்கடி அதைத்தான் ஸ்பெகட்டி ஸ்பெகட்டின்னு செய்வாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் நான் அதில் வந்து ஆட் பண்ணுறக்காக. ஸோ இப்போ அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் குட்டிக்கிட்டே கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வந்து கார்லிக் நிறையா போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். அடுத்தது தான் அந்த ப்ரான், பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த ப்ரானையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரௌண்ட் பெப்பர் ஆர் பெப்பர் பவுடர் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் பவுடர் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி அரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இப்போது சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அண்ட் ஆரிகேனோ எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் பிடிக்கும். ஸோ அது ஆட் பண்ணி நல்லா பாருங்கள் வதக்கி குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பெகட்டி ஆட் பண்ணி, இப்போ அந்த தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. இது ரெண்டும் பிளெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 to 7 minutes குக் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் அண்ட் நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த க்ரீன் ஆனியன் லைக் ஸ்ப்ரிங் ஆனியன், நாங்களும் டெரஸ் கார்டன் வச்சுருக்கோம்ல. ஸோ அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க நமக்கு ஷ்ரிம்ப்பு ஸ்பெகட்டி, இல்லை கார்லிக் ஷ்ரிம்ப் ஸ்பெகட்டி எப்படி வேணால் சொல்லலாம். சூப்பராக செம்மையாக யம்மி யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வைஷாந்தும் பிடிச்சிருந்துச்சு, நல்லா சாப்பிட்டான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் அனதர் அப்டேட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென் பாய் ஃப்ரம் சௌமியா, டடா.